ஸோ பிக் பாஸில் நாமினேஷன் ப்ராசஸ் இப்போ தான் நடந்து முடிச்சுதுங்க. அதில் குறிப்பாக ஜாக்லின் வந்து ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுகிற அளவுக்கு போயிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்றதையும் பார்க்க போகிறோம். அடுத்து சொன்ன காரணங்கள்லாம் கரெக்டாக இருந்ததா, யார் யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்கன்ற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்க மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. ஸோ லைக்கு தான் முக்கியம், அப்போ தான் வீடியோ பல பேருக்கு போய் சென்றடையும். ஸோ மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க அப்படின்றத கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சத்யா டைரக்ட் நாமினேஷன். அந்த டைரக்ட் நாமினேஷனில் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஜாக்லின் இஸ் வெரி ஜட்ஜ்மெண்டல். குறிப்பாக வந்து அவங்க ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணும்போது தப்பாக ஜட்ஜ் பண்ணிட்டு அது பர்சனலாக என்னை சைக்காலஜியில் அஃபெக்ட் பண்ணிச்சு, ரொம்ப டாக்ஸிசிட்டி அப்படின்ற வார்த்தைகள் பயன்படுத்துறது. உடனே அந்த டாக்ஸிசிட்டி, சைக்காலஜிக்கல் டேமேஜ் இதெல்லாம் சொன்ன உடனே ஒரு பக்கம் ஜாக்லின் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ டைரக்டாக சொன்னாங்களா, அதை கேட்டவொடனே அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. பட் இது ஏன் அழுகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக போய் சத்யா கிட்ட அவங்க சாரியே கேட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ நடந்ததில்ல, ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடி நடந்து, ஒயில் கார்டெலாம் வரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் மக்களே. அதை எடுத்துகிட்டு வந்து இன்னும் இந்த ரீசனை போட்டு நாமினேட் பண்ணிருப்பார் போல இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இதே ரீசனை வச்சு நாமினேட் பண்ணுவார்னு தெரியல சத்யா. ஸோ அதில் குறிப்பாக அந்த டாக்ஸிக்ன்ற வேர்டு அவங்களை ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி எதுவுமே அவங்க டாக்ஸிக்காக பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலைங்க. உங்களுக்கு எதனா ஃபீல் ஆச்சுன்னா சொல்லுங்கள். அந்த எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுகுறாங்க. அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா அவங்கள காம் டவுன் பண்ணதாக இருக்கட்டும், ஜெஃப்ரி வந்து சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், ராயன் வந்து சப்போர்ட் பண்ணதாக இருக்கட்டும், அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. பட் பல வாட்டி எட்டு வாரம் நாமினேஷன் வந்த ஜாக்லின் இந்த வாரம் அழுதா ட்ராமான்னு பல பேர் சொல்லுவீங்க. எட்டு வாரமாக வந்திருக்குங்க, எட்டு வாரமாக அழாத ஜாக்லின் இந்த வாரம் அழுகிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த வார்த்தையில் அதுதான் அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, ஆனந்தி ரஞ்சித் டைரக்ட் நாமினேஷன். ஸோ கருத்துக்களை ஓப்பனாக பேசலாம், அவர் ஜென்ரலாக பேசுகிறாரு, முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட சொல்லணுமோ அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லலாம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லாமல் இருக்காரு, அதுதான் மெயின் தப்பு அப்படின்றத சொல்கிறாங்க. அக்ரி பண்ணிக்கிறேன், ஏன்னா ஆனந்தி இதை பற்றி பின்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க, அதே வந்து நேருக்கு நேராக சொல்கிறாங்க இல்லையா, அது நல்லா இருக்குது. பட் அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சா தான் நேருக்கு நேராக சொல்கிறாங்க. பட் ஓகே, கரெக்டான பாயிண்ட் தான். மாற்றுக்கருத்தில் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் என்னென்னா, வெளியே வந்து ஒரு அவங்களவுங்களை ஃபோட்டோ வச்சுட்டு அதில் எக்ஸ் மார்க் போட்டுட்டு, ஸோ அந்த இது மெயின் டோருக்கு வெளியே தூக்கி அடிக்கணும், ஸோ அவங்கள வீட்டை விட்டு தூக்கி அடிக்கிற மாதிரி தான் அந்த பேப்பரை போடணுன்றது தான் மீனிங். ஓகே, ஸோ தீபக் வந்து சாச்சனா ரொம்ப கிட்டிஷாக இருக்காங்க, பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னும் போது கேர்ள்ஸ் பார்த்துக்கிட்டாங்க, இப்போ யாருமே அவங்கள பேம்பர் பண்ண முடியாது, பார்த்துக்க முடியாது. ஸோ இதுக்கப்புறம் கேமுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்க, வெளியே அமைச்சு கொண்டு பிக் பாஸ்ன்ற மாதிரி போட்டு அடி, நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அடி, வேற லெவல் சார். சரியான பாயிண்ட் சொன்னீங்க, இந்த சின்ன குழந்தை இல்லை, 21 வயசு அப்படின்ற மாதிரி போட்டா இருப்பாருங்க, வேற மாதிரி. அடுத்து சிவகுமார் சார், அவர் இன்னும் ஓப்பன் அப் ஆகல, ஸோ இந்த ஷோக்கே அவர் ஃபிட் இல்லைன்ற மாதிரி தீபகோட நாமினேஷன் ஃபயர் 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 அப்படின்றது தான். ஜெஃப்ரி சாச்சனா ரொம்ப சீரியஸாக இல்லாமல் இருக்காங்க, ஸோ ரொம்ப சீரியஸே இல்லாமல் கேமில் இன்ட்ரெஸ்டே இல்லை இருக்காங்க சாச்சனா அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரியோட ரீசனுமே. ஸோ அவங்க என்ன அப்பா இருக்காங்க, அப்புறம் எதுக்கு சீரியஸாக இருக்கணும், ஜெஃப்ரி கரெக்டாக தான் இருக்கானே. அப்புறம் ஆனந்தி, அவங்களோட கேம் ஓவர் ஆயிடுச்சு, ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரொம்ப வேஸ்ட்டாக இருக்காங்க, இதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியதான்ற மாதிரி முடிச்சு விட்டார். அடுத்து தர்ஷிகா சத்யா, அவர் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கார், கேம் பிளேலே இல்லை அப்படின்னு, ஐ மீன் கன்ஃபியூஸ் ஸ்டேட் தான், ஏன்னா அவர் ஒரு சொன்னார்ல, ஸோ டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர்ன்ற மாதிரி சொன்னார்ல, அந்த மாதிரி பல விஷயங்களை அவர் மாற்றி மாற்றி சொல்லுவார்ல, ஆக்சுவலாக அவருக்கு ஸ்டேபிள் மைண்ட் இல்லைங்க. ஓகே, கேமே புரியல அப்படின்றது தான். அதுக்கப்புறம் ஆனந்தி, ஸோ அவங்களோட வாய்ஸ் ரொம்ப கம்மியாயிருச்சு, பேசிகிட்டு இருந்த ஆனந்தி இப்போ பேசவே இல்லை, அதனால் நான் ஆனந்தியை நாமினேட் பண்ணுறேன்னது ஓகே கரெக்ட் தான். அருண் மஞ்சுரி ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க, ஸோ தாட்ஸ் எதுவுமே ஷேர் பண்ண முடியல அவங்க, அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணும்போது நான் எப்படி ஏன்னா மார்க்கிங் பண்ணுறேன்றீங்க, அந்த மாதிரி சொல்லி எனக்கு காலி பண்ணுறவங்களோன்ற ஒரு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து சாச்சனா ஓவர் கான்ஃபிடென்டல் பண்ணுறாங்க, மற்றவங்களை ஹர்ட் பண்ணிட்டு அது அக்செப்டன்ஸே இல்லை, ஜெஃப்ரி மேட்டரில் ஹர்ட் பண்ணிட்டு அந்த அக்செப்டன்ஸ் இல்லை, அதை தான் கரெக்டான ரீசன். ராணவ் வந்து ரயன் இன்னும் கேம் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றது, ஓ ஐ மீன் கேம் நல்லா பாயிண்ட்லாம் தெளிவாக தான் ஏன் பேசுகிறார் ராணவ், உன்ன மாதிரி கார்னர் கார்னர் பாரிஸ் கார்னர் ஸ்ட்ராட்டஜியாக போட முடியும், ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பாய் தைரியமாக பேசலாம், அது வேணால் அக்ரி பண்ணுறேன். மஞ்சுரி டாமினன்ட் செல்ஃபிஷாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாரு, ஸோ போன வாரம் நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி ஓகே அக்செப்டட். ஜாக்லின் அன்ஷிதா கேமுக்காக எதுவும் பண்ணல, அன்பு பாசம்ன்ற மோடு ஓகே, அது அவங்களோட பர்சனாலிட்டி, கேமில் என்ன பண்ணீங்க பர்சனாலிட்டி விட்டுருங்க, கேம் எங்கங்க அன்ஷிதா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, அடுத்து சிவகுமார் ஓப்பனாக பேச மாட்டார், தனித்தனியாக போய் மற்றவங்க கிட்ட பேசுகிறார், தோட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இதுதான் அப்படின்றது கேட்டு பேசினா பரவாயில்ல, அப்படிலாம் பேசுகிறதே கிடையாது, யாருக்கு முரண்பாடு இருக்கோ அவங்ககிட்ட போய் ஓப்பனாக சொல்லணும்னு சொன்னாங்க. ரைட்,
அடுத்து ரஞ்சித் வந்தாரு, ஆனந்தி. ஸோ முன்னுக்கு பின் முரணா இருக்காங்க, நிறைய இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, பொய் சொல்றாங்கன்றது. இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க, ஐ மீன் பின்னாடி மட்டும் பேசுறாங்க அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ லையர் ஓகே. ராயன் வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட மட்டும் தான் பேசுறாரு, அவர் வந்து ஓப்பனா பார்க்கல, இந்த கேமுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டஸ்டன்ஸ் இல்லைன்ற மாதிரி ரஞ்சித் வந்து ரெய்னா சொல்றாரு. சார் நாங்களும் அதை தான் சார் சொல்றோம், இந்த கேமுக்கு இன்ட்ரெஸ்டிங் கண்டஸ்டன்ஸ் நீங்க இல்லை சார், நீங்க இல்லை. ராயன் கூட பரவாயில்ல, ஆனால் நீங்க எதுக்கு தகுதியான நபரான்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லை சார், சிம்பிளி வேஸ்ட். அடுத்து பவித்ரா, விஷால் வந்து ரொம்ப சேஃப் கேமர். ஸோ அந்த ரொம்ப சேஃப் கேம் விளாட்றான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக விஷால் உட்கார், விஷால்ன்ற மாதிரி தலையில் தட்டி உட்கார வச்சுருக்காங்க. அடுத்து சத்யா, ஃபஸ்ட் வீக்லேருந்து டில் நோ சேமாக இருக்கார், ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து இதுவரையும் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கணும், ஆனால் கேமோட இன்புட் எடுக்கல, கேமில் எது இருக்காரு ஏன் இருக்காருனே தெரில அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ஓகே. அடுத்து அன்சிதா, சிவகுமார் அவருடைய ஓனாக முடிவு எடுக்கல, அவர் கூட எதுவுமே தெரில, அவர் எதுவுமே ஃபைட் பண்ண மாட்டேங்கிறார், அவருக்கான விஷயத்தில் கூட ஃபைட் பண்ண மாட்டார், அவருக்கு ஒரு சண்டை வருதுங்க அதில் கூட அவர் ஃபைட் பண்ணாமல் பின்னாடி மட்டும் பேசுகிறாருன்றதே வேலையிலான பாயிண்ட். மஞ்சுரி வந்து ஒரு முடிவு எடுத்தால் இந்த பக்கம் சாயிறாங்க, இந்த பக்கம் சாயிறாங்க, இப்படி இப்படி டிஃப்ளெக்ஷன் மாதிரி இப்படி இருக்கணும், இப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க, மாற்றிக்கிட்டே போகிறாங்க, என்ன தான் பண்ணுறதுன்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க. ராயன் மஞ்சுரி, ஸோ லாஸ்ட் வீக் அவங்க படைத்தளபதியாக பண்ணாங்களா இல்லை தலைவராக பண்ணாங்களா, என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னே புரியல, அந்த கேட்டகரியெலாம் இருந்து அவங்களே ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. வேலிட் பாயிண்ட் ராயன். சிவகுமார் என்னன்னா, ஸோ அவர் வந்து ஒரு கேரக்டரை கவர் பண்ணி வச்சுட்டு இருக்காரு, சேஃப் கேம், சேஃப் கேம் இல்லாரு, குறிப்பாக எனக்கு பிடிச்ச டைலாக் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம், அந்த டைலாக் பேஸ் பண்ணி தான் அவர் கேமில் இருக்காருன்னு முடிச்சார். முத்துக்குமார் ரயன் வந்து கேமுக்கு இம்பார்ட்டன்ஸே புரியல, ஸோ அவர் கேமே விளையாடாமல் இருக்கார், கேமே விளையாட்டாக இருக்காரு, கேமில் விளையாட்டாக இருக்காரு தவிர பிளே பண்ணலை அப்படின்றத சொல்கிறாரு. ஓகே, ஐ மீன் அந்த குறிப்பிட்ட கேங்கில் தான் இருக்காரு தவிர இறங்கி அடிக்கணுன்றாங்களே அந்த அடி வரல. அடுத்து அன்சிதா, கேமில் சுவாரஸ்யத்துக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலன்னு சொன்னார். வேலிட் பாயிண்ட். அன்சிதா எனக்கு இதுதான் வராதுங்க, வந்தால் பரவாயில்ல நான் இதுதான் அப்படின்றது அவங்க இருந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இண்டிவிஜுவல் கேம் பிளேயில். கரெக்ட். சாச்சனா, மஞ்சுரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சைடு எடுக்கிறாங்க ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. எல்லாம் அந்த ஒரு ராஜாராணி டாஸ்கில் மொத்தமாக மாட்டிக்கிறாங்க மஞ்சுரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரு அஃபெக்ஷன் எமோஷனல், கேரு அஃபெக்ஷன் மட்டும் அன்சிதா காட்டுறாங்க, எமோஷனல் டைமில் மட்டும்தான் கோவம் வருதே தவிர மற்ற டைமில் ரியாக்ட் பண்ண மாட்டுறாங்க, எதுவுமே வெளியே தர மாட்டேங்குது அப்படின்றது தான். ஓகே, கரெக்டு தான், கரெக்டு தான், வேலிட் பாயிண்ட். சிவகுமார் வந்து அன்சிதா 50 நாள் ஆச்சு சார், இன்னும் பெருசாக பங்களிப்பு இல்லை, சேஃப் கேமாக தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு விதத்தில் இதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிற மாதிரி தான் இருக்குது, அந்த பெருசாக இல்லை அன்பு பாசம்ன்ற மூடில் தான் வருது. அக்ரி. மஞ்சுரி, ஸோ எல்லா பிளேஸ்லேயும் அவங்க பேசுகிறாங்க, அவங்க பேசுகிறது தான் நியாயம்னு பேசுகிறாங்க, ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, குறிப்பாக அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறதுலாம் நிறைய இடத்துல அன்நெசரியாக இருக்குது, அன்வான்ட் கடனாக இருக்குது, டெஸ்மிசிவ் மோடில் இருக்காங்க, ரொம்ப தப்பாக இருக்காங்க மஞ்சுரின்ற மாதிரி முடிச்சிட்டார். அடுத்து சௌந்தர்யா, மஞ்சுரி இந்த ஷோவில் அவங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு எல்லாரையும் ஒருத்தர்ட்டாக ஓவர் ஷேடப் பண்ணுவாங்க, இவர் ஒட்டுமொத்த வீட்டையும் ஓவர் ஷேடப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த தப்பாக இருந்தாலுமே அது மணிப்ளே அதை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப குழப்பறாங்க, இரிட்டேஷனாக இருக்குது. ஸோ அதனால் மஞ்சுரி. ஸோ அந்த எல்லாம் ராஜாராணி டாஸ் தான். அதுக்கப்புறம் விஷால், என்டர்டெயின்மெண்ட்ற பேரில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, முழுக்க முழுக்க விஷால் இங்கே வந்து உண்மையாக இல்லை, நடிப்பின் நியாயகன் விஷால் அப்படின்ற மாதிரி பச்சையாக நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓப்பனாக இதே தான் பவித்ரா சொன்னாங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து விஷால், மஞ்சுரி, ஸோ வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணுறாங்க, கேமை போர்ட்ரே பண்ணுறாங்க தப்பாண்டு, அதைத்தான் உங்கள் ஃப்ரெண்டும் பண்ணுறாரு விஷால், அருணும் அதைத்தான் பண்ணிருக்காரு. மஞ்சுரி பண்ணுறது உங்களுக்கு தெரியுதுன்னா அருண் பண்ணுறது ஏன் உங்களுக்கு தெரில, ஏன் தெரில. அதுக்கப்புறம் முத்துக்குமார், இப்போ நிறைய சேஃப் கேம் விளாட்றான், வீக்கெண்டில் வந்து அவனை அடி வாங்கின அடியில் பயந்து அப்படியே சேஃப் கேம் விளாட்டுருக்கான் விஷால்ன்றாம, சேஃப் கேம் விளாட்டுருக்கான் முத்துன்ற மாதிரி சொல்கிறாரு. முத்து சேஃப் கேம் இல்லை, நீ தான் ஆரம்பத்துலேருந்து சேஃப் கேம் விளாட்றப்பா. மஞ்சுரி, சத்யா வந்து ப்ரெசன்ஸ் சுத்தமாக தெரியல, டிஸ்கஷனும் இல்லை, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார், ஒரே ஜோனில் ட்ராவல் ஆகிறாரு அப்படின்றது அக்செப்டபிளாக தான் இருக்குது. அப்புறம் அன்சிதா, ஸோ அவங்க கேமில் அக்கறை மட்டும் தான் இருக்குது, மற்றது எதுவுமே இல்லை, கேம் விளையாட ஆரம்பிக்கணும், இந்த அக்கறை மட்டும் போதாது, ஸோ கேமில் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஐ மீன் அந்த அக்கறை பர்சன்ஸ் மேலே அக்கறை இருக்குது, கேமில் அக்கறை இல்லை, அந்த மாதிரி அக்கறை எடுத்துகிட்டு போனால் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இதில் ஜாக்லின் டேரக்ட் நாமினேஷன், ரஞ்சித் டேரக்ட் நாமினேஷன், மஞ்சுரிக்கு 8 ஓட்டுங்க, அன்சிதாக்கு 5 ஓட்டு, சத்யாவுக்கு 3, முத்து கிடையாது, முத்துக்கு ஒரே ஓட்டு தான் வந்ததால் முத்து எஸ்கேப்பு, விஷாலுக்கு 2, ராயனுக்கு 3, சிவகுமாருக்கு 4, ஆனந்திக்கு 3, சாச்சனா எனக்கு தெரிஞ்சதுல டேஞ்சர் ஜோன் அப்படின்றது யார் யாருன்னா ஆனந்தி இருப்பாங்க, சாச்சனா இருப்பாங்க, சிவகுமார் இருப்பாரு,
ரஞ்சித் இருப்பார், சத்யா இருப்பார். இந்த அஞ்சு பேர் தான் டேஞ்சர் ஜோன் நினைக்கிறேன். இந்த அஞ்சு பேரில் யாரை வேணாலும் தூக்கி போடுங்க, கவலை இல்லை. இந்த ரெண்டு பேர் முக்கியமாக இந்த சாச்சனாவை வெளியே போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பல பேர் வேண்டிகிட்டு இருக்கீங்க, ஆனால் அது நடக்காது மக்களே. நானும் சொல்கிறேன், அது நீங்கள் நான் இப்படி பேசுகிறதால ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா அது இருக்கிற ஃபேக்டை சொல்கிறேன். ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சாச்சனாவது கண்டென்ட் வரும்னு யோசிப்பாங்க விஜய் டிவி ஆங்கிளில். ஸோ இதில் சிவாவை தூக்குனா கண்டென்ட் வராது, ஸோ ரஞ்சித் தூக்குனாலும் ஒன்றும் பிரோஜன் இல்லை, சத்யா தூக்குனாலும் பெருசாக இல்லைன்ற மாதிரி இந்த மாதிரி கேரக்டர் வந்து தூக்கி போகிறதுக்கான முயற்சி இருக்குது. அதில் அஞ்சிதா கூட அந்த லிஸ்ட்டில் வருவாங்க. ஸோ அந்த கேட்டகிரியில் இவங்க முக்காவாசி சாச்சனா உள்ளே வைக்கிறதுக்கான முயற்சிகள் ஹெவியாக இருக்குது. அதில் நீங்கள் ஓட்டிங்கில் மாற்றங்கள் நடந்தால் வாய்ப்பு இருக்குது. டிஃப்ளெக்ஷன், ஐ மீன் ஓட்டிங்கோட பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் அமைஞ்சால் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறையாக இருக்குது. அதை நீங்கள் இன்னையிலேருந்து பார்த்து செஞ்சிங்கன்னா எல்லாமே கரெக்டாக போய் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க, பிடிக்காதவங்க யார் பிடிக்கலையோ அவங்களை வெளியே அனுப்பணும்னா முயற்சி பண்ணுங்கள். சரி, மறக்காமல் எனக்கு லைக்கை போட்டுருங்க, ஓட்டு போடுறீங்களோ இல்லையோ நமக்கு லைக்கை போட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம ப்ரொமோட் ஆக முடியும். அதை மட்டும் பண்ணிருங்க மக்களே. பை கைஸ்.